வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நம்ம இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள காரசாரமான விவாதம், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். போன மாதம் 19ஆம் தேதி ஆரம்பித்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னையோடு முடிவுக்கு வருதுங்க. இந்த தடவை என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடாளுமன்றத்தில் ஓப்பனாக சொல்லணும்னா பெருசாக எதுவும் நடக்கலை. நிறைய எதிர்பார்த்தோம், ஆனால் நிறைய நடக்கலை. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் விஷயம் இருக்கே, இது விவாதிக்கவே படலை. ஆனால் ஆளும் தரப்பு சொன்னது நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோன்னு, எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருந்தது நாங்கள் விவாதிக்க கேட்குறோம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்படியே குழப்பத்தில் இந்த கூட்டத்தொடரே முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் விவாதிக்கவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் திரும்பவும் எம்பியாக நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தாப்பில். இது இந்த வாட்டி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தாங்க. இதுக்கு காரணம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சில் ஆளும் அரசு சார்ந்து, இந்த மணிப்பூர் வன்முறை விஷயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு. ஸோ இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் அந்த மனுஷன் பார்லிமெண்ட்டுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. இப்படி இத்தனை முக்கியமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் மணிப்பூர் விஷயம் மட்டும் இந்த முறை விவாதிக்கவே படலை. ஓகே, இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்கலாம், இதை சார்ந்த விவாதம் அனல் பறந்துச்சுங்க. இதில் ராகுல் காந்தி அவர்கள் பேச்சு அப்படின்றதும் அனல் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அதை டேர்ம் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. பிரதமர் மோடி வரைக்கும் தமிழ்நாடுன்ற டேர்மை பயன்படுத்தியிருந்தார். அவங்கள பற்றிலாம் போக சொல்கிறேன். முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் பாரத மாதாவை நீங்கள் கொன்னுட்டீங்க அப்படின்னு ஆளும் அரசை பார்த்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணார். நீங்கள் தேசபக்தர்கள் கிடையாது, துரோகிங்க அப்படின்னு இந்த மனுஷன் பார்லிமெண்ட்டில் பேசினதுமே அனல் பறந்துச்சு பாருங்கள். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்து கொந்தளிச்சிட்டாங்க எல்லாருமே. எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் பேசுகிறத நிறுத்தவே இல்லைங்க, தொடர்ந்து பேசினார். திடீர்னு ராமாயணத்தை தொட்டார். ராமாயணத்தில் கும்பகர்ண மேகநாதன் இவங்க ரெண்டு பேர் பேச்சை தான் ராவணன் கேட்டார். இதே மாதிரி அமித்ஷா அதானி இவங்க பேச்சை மட்டும்தான் பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நாட்டு மக்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் அவர் காதுகளை விழவே மாட்டுதே, விமர்சனத்தை அள்ளி தெரிச்சார். ராஜநீதி நே பாரத் மாதா நே மணிப்பூர் மே கி ராம் நே ராவன் கோ நஹி மாரா தா, ராவன் கே அஹங்கார் நே ராவன் கோ மாரா தா. ஆப் பூரே தேஷ் மே கேரோசின் பேக் ரஹே ஹோ. ராகுல் காந்தி பேசி முடிச்ச பிற்பாடு அவையை விட்டு வெளியே போகிற பார்த்தீங்களா, அப்படி போகிறப்ப அவர் அங்கிருந்த எம்பிஸை, குறிப்பாக இந்த பெண் எம்பிஸ்லாம் இருப்பாங்களே அவங்கள பார்த்து ஃப்ளையிங் கீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுச்சு. இதை சார்ந்து மத்திய அமைச்சரான ஸ்மிருதி இரானி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. அவங்க பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்கே இப்படி அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே அநாகரிகமாக நடந்துக்கிறது, ஃப்ளையிங் கீஸ் கொடுக்குறாருங்க, இதெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்க முடியும், இத்தனை பெண் எம்பிஸ் இந்த அவையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவர் எப்படி இப்படி பண்ணலாம், அவருக்கு எதிராக கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு இவங்க ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. जाते जाते एक अभद्र यहां पर लक्षण के दर्शन दिए. इट इज ओनली अ मिसोजिनिस्टिक मैन हु कैन गिव अ फ्लाइंग किस टू अ पार्लियामेंट विथ सीट्स फीमेल मेंबर्स ऑफ पार्लियामेंट. ऐसी गरिमा विहीन. இந்த பார்லிமெண்ட்டோட லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையும் கலந்து தான் நாம் இந்த கண்டென்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கனிமொழி எம்பி அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை தான் இந்த இரட்டை என்ஜின் அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இரட்டை என்ஜின் அப்படின்றத அவங்க பெருமிதமாக சொல்கிறாங்க பாஜகவினர். ஆனால் அது பெருமிதப்பட வேண்டிய விஷயம் இல்லை, மணிப்பூர் பற்றி எறியுது. ஆனால் அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. வன்முறையை தடுக்கிறதுக்கு பிஎம் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த மணிப்பூரோட சிஎம் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க தவறிட்டாங்க. மணிப்பூருக்கு பிரதமர் ஏன் போகவே இல்லை கடைசி வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு தான் இந்த மணிப்பூர் மாநிலத்தை காக்க வேண்டிய அவ்வளோ சூழல் நிலவர் தான் சொன்னாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வரலாறை பற்றி பிரதமருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு, கண்ணகி கோபத்தால் பாண்டியனோட செங்கோல் தகர்ந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா, ஹிந்தி திணிப்பதை விட்டுட்டு சிலப்பதிகாரத்தை நீங்கள் முழுமையாக படிங்க, அதில் உங்களுக்கான பாடம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு சர்க்காசமாக பேசியிருந்தாங்க. You don't know Tamil Nadu history properly. Have you heard about the Pandian Sengol? The Pandian Sengol which burnt, which shattered when the King Pay failed the common people. Do you know the story of Kannagi?
please stop imposing Hindi on us and go read the Silapadigaram. It has a lot of lessons to teach you all. Yes, yes, yes. You are hurting Mother India, making her bleed every day. India will teach you a lesson very soon. Thank you. Thank you. இவங்களையெல்லாம் தொடர்ந்து அசாதுதீன் ஓவைசி என்ன சொன்னாரு, சர்வாதிகார மனப்பான்மையில நீங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நம்ம நாட்டுக்கே நல்லது கிடையாதுங்க அப்படின்ட்டு இவரை கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு. யூசிசி சார், யூசிசி கா ஃபார்முலா கியா ஹை? ஏக் முல்க் மே ஏக் மஜ்ஹப், ஏக் கல்ச்சர், ஏக் ஜபான். யே தோ டிக்டேட்டரோ கா ஃபார்முலா ஹை. பாரத் ஏக் குல்தஸ்தா ஹை, பாரத் ஏக் மொசாயிக் ஹை. இந்த பேச்சுகளுக்கு அடுத்தபடியா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினாங்க பாருங்க. லிட்ரலா பார்லிமெண்ட்டுக்குள்ள புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பேசி முடிச்சுட்டு அமர்ந்தப்ப ஆங்கிலம் தமிழ்னு இந்த ரெண்டு மொழிகள்லையும் அப்படி பேசினாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க திமுகவினரை சாடுற மாதிரியே பேசியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டில். எஸ், நான் ஒத்துக்கிறேன், இது நடந்திருக்கு தான். ஆனால் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளே நடந்தது எல்லாத்தையுமே நான் இங்கே ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஜெயலலிதா அவர்கள் அந்த டைமில் ஆட்சியில் இல்லை, அவங்க எதிர்கட்சியோட தலைவியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் சட்டப்பேரவையிலேயே ஜெயலலிதா அவர்களோட சேலையை இழுத்தீங்க, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிங்க. ஒரு பெண் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க, இங்கேயும் பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சபதம் போட்டாங்க, நான் சிஎம் ஆகிற வரைக்கும் சட்டப்பேரவைக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிற்பாடு தான் அவங்க பேரவைக்குள்ளேயே நுழைஞ்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் எதிர்கட்சியினரான திமுகவினர் மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மதுரை எய்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக தாமதமாகுது அப்படின்ற காரணத்தையும் அவங்க விளக்குனாங்க. இதுக்கு திமுக கவர்மெண்ட் தான் காரணன்ற மாதிரி அவங்களோட பேச்சே அமைஞ்சிருந்துச்சுங்க. இதில் எந்த உண்மைத்தன்மை இருக்குது இல்லைன்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த அவைக்குள்ளே என்னென்ன பேசினாங்க, எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எல்லா ஊர்லேயும் கட்டப்படுற எய்ம்ஸ் 750 பெட்டு தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மதுரையில் கட்டப்படுற எய்ம்ஸில் 950 பெட்டுகள் இருக்கப்படுறது, 700 மேல 150. அந்த 150 கூட தொட்டு வியாதி வராம இருக்கிறதுக்கான தடுப்பு வார்டு கட்டுறதுனால, அதனால தமிழ்நாட்டுக்கு கடனும் இல்லை, நிறைய பெட்டும் கிடைக்குது. இன் தமிழ்நாடு ஃபார் ஓவர் செவரல் டிகேட்ஸ், பல நாட்களாக தமிழ்நாட்டில், பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்ற பேரில் ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் கற்றுக்க கூடாது, அது ஒரு திணிப்பு இருந்தது. நாங்கள் யாரும் ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ கற்றுக்க முடியாத அளவுக்கு திணிப்பு இருந்தது, கொள்கை மூலமான திணிப்பு. உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கக்கூடுமோ தமிழை வளர்க்கறதுக்கு, அந்த அளவுக்கு இன்னொருத்தர தமிழோ சம்ஸ்கிருதமோ ஹிந்தியோ படிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இல்லை. இருந்தாலும் நீங்க ஹிந்தியை வளர்க்கக்கூடாது, தமிழகம் வளர்க்கணும்ன்ற அந்த ஆணவத்துடன் எங்க யாரையும் ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ படிக்க விடல. இது நான் ஐ அம் டெல்லிங் மை லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் தட் தமிழ்நாடு விச் ஸ்டாப்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃப்ரம் லேர்னிங் ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரிட். டுடே இன் த நேம் ஆஃப் லாங்குவேஜ் தே ஆர் கமிங் அண்ட் டெல்லிங் அஸ் ரீட் சிலப்பதிகாரம். ஐ வாண்ட் டு டெல் தெம் அபவுட் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், நாம் திராவிடர் அல்ல தமிழர். சிலப்பதிகாரம், நாம் திராவிடர் அல்லர் தமிழர். நமது தாயகத்தின் பெயர் திராவிடம் அன்று தமிழகம், அதன் வடக்கெல்லை விந்தியம் அன்று வேங்கடம். தமிழ்நாட்டு அந்தனர் ஆரியர் அல்லர் தமிழர் என்கிறது. மற்றும் தமிழருடைய பண்பாடும் பழக்க வழக்கங்களும் பெரும்பாலும் வேங்கடத்திற்கு வெளியே உள்ளவர்களின் பண்பாடுகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் வேறானவை ஆயினும் விரோதமானவை அல்ல என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. அன்கோட் சார், ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம்மரி. சிலப்பதிகாரம் டெல்ஸ் அஸ் தட் வி ஆர் தமிழ்ஸ் நாட் திராவிடர்ஸ். நமது தாயகத்தின் பெயர் தட் இஸ் சார். Honorable members should have asked that question to Honorable Member Kanimuri, saying, why are you talking about Silapadigaram? This is not vote of confidence. But now that it is raised, it's my duty to answer. 25th தேதி March மாசம் 1989 அப்ப லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சிருந்த கட்சி
ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சுட்டு சுப்ரியா ஜி டோன்ட் ஸ்டாப் மீ யூ ஆர் அ வுமன் ஹவ் டே வி டாக் அபவுட் திஸ் அண்ட் ஜெயலலிதா வாக்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் செட் ஷி வில் நாட் கம் அந்த சபையை விட்டு ஜெயலலிதா ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு வெளியில போனாங்க நான் திரும்பி வரமாட்டேன் வந்தா சீஃப் மினிஸ்டரா வருவேன் அந்த கட்சி டிஎம்கே இன்னைக்கு திரௌபதிய கோட் பண்றாங்களா என்ன அநியாயம் அதுல அதுல இன்னும் விவரமா திரௌபதி அப்ப கடவுள் சொன்னாரு கடவுள் வந்து உதவல சைலன்ட் ஸ்பெக்டேட்டரா இருந்தவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்ப சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் யாருங்க தமிழ்நாட்டு எம்எல்ஏஸ் இல்லீங்களா டிஎம்கே சேர்ந்த எம்எல்ஏஸ் இல்லீங்களா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காதா அதனால சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹோப் வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வில் பி ஸ்குவர்லி டிஃபீட்டட் நிர்மலா சீதாராமன் அவர்களோட இந்த பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சை கேட்ட எதிர்கட்சியினர் எல்லாருமே ஒவ்வொரு அணியில் திரள ஆரம்பிச்சிட்டாங்க திரள ஆரம்பிச்சு இது போல் நீங்கள் தவறான தகவல்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கிடையாது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே ரெண்டு பக்கமும் விவாதம் வலுக்க ஆரம்பிச்சது இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்கள் தான் இவர் அவைக்கு வந்துட்டாருங்க பிகாஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இவரை அவைக்கு அழைச்சிட்டு வரணும் இவர் மூலமாக மணிப்பூர் விஷயம் சார்ந்து விவாதிக்கப்படணும் இவர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்ட்டு தான் எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்தாங்க ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு தான் பார்லிமெண்ட்டில் இது தெரிஞ்சிருந்தோம் எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் தோற்கடிக்கப்படும் புரிஞ்சிருந்தோம் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வந்ததே மோடியர்களை வந்து பேசட்டும் அதுக்காக மட்டும்தான் சொல்லிட்டேன் ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் தீர்மானம் ஒரு அரசுக்கு எதிராக கொண்டு வரப்படுதுன்னா அந்த அரசில் பிரதமராக இருக்கார்ல அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து விளக்கம் அளிச்சே தீரணும் அந்த விதியின் கீழே தான் இவர் வந்தாருங்க வந்த பிரதமர் மோடி அவர்கள் பயங்கரமாக பேசினார் அதுவும் எதிர்கட்சி எம்பிக்களை எந்த அளவுக்கு சாட முடியுமோ அவங்களை எந்த அளவுக்கு வெறுப்பேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிருந்தாருங்க அதாவது எழுந்து நின்று பேசினது இவர் ஒருத்தர் தான் ஆனால் இவர் கூட சேர்ந்து அவர் பேச பேச முழக்கம் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆளும் தரப்பினர்லாம் லிட்டரலாக ஆளும் தரப்போட கை ஓங்கின மாதிரி தான் இவர் பேசும்போது அமைஞ்சிருந்துச்சு ஆனால் என்ன ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாண்டி பேசுகிறீங்க ஆனால் மணிப்பூர்ன்ற அந்த ஒரு வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்த மாட்டீங்களா அப்படின்ட்டு எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ்லாம் இவரோட இந்த உரை சார்ந்த விமர்சனம் தான் முன் வச்சாங்க சார் ரைட்டு மோடி அவர்கள் என்னென்ன பேசினாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர்லாம் என்னை குறி வச்சு தொடர்ந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு டானிக் மாதிரி தான் சொல்கிறார் அவர் அதெல்லாம் எனக்கு டானிக் மாதிரி தான் மணிப்பூரை பற்றி உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாரு விரைவிலேயே மணிப்பூரில் அமைதி திரும்பும் எதிர்கட்சிகள் மேலே மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்புறம் ஒரு ஸ்டேட் பேராக சொல்கிறாப்புல இவர் சொல்ல இந்த ஆளும் தரப்பினர்களாக இருக்காங்களே எம்பிஸ் முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் அவங்கெல்லாம் தொடர்ந்து காங்கிரஸை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முழக்கம் மூலமாக அப்படியே ஒரு செயின் மாதிரி நடந்துச்சுங்க இவர் ஒரு விஷயம் சொல்லுவார் முழக்கம் வரும் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லுவார் முழக்கம் வரும் இப்படியே போச்சு இதை ரிசர்ச் பண்ணுறப்ப பார்க்குற நமக்கே என்னப்பா இந்தளவு செய்கிறாங்க அப்படின்னு தோணுது அங்கேருந்து எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி நினச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கே லோக் கஹ ரஹே காங்கிரஸ் நோ கான்ஃபிடன்ஸ் पश्चिम बंगाल के लोग 51 सालों से कह रहे हैं कांग्रेस कांग्रेस वहां के लोगों ने कांग्रेस को कहा है वहां के लोगों ने कांग्रेस को कहा है मेरी वाणी को विराम देता हूं बहुत बहुत धन्यवाद பிரதமர் மோடி அவர்கள் பேசி அமர்ந்ததுமே இந்த எதிர்கட்சிகளை சேர்ந்த எம்பிஸ்லாம் இருக்காங்களே அவங்க அவரோட பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்கெடுப்பை புறக்கணிச்சிட்டாங்க ஏன்னா தீர்மானம்ன்ற ஒன்று கொண்டு வரப்பட்டுருச்சு இப்போ வாக்கெடுப்பு நடத்தி அந்த தீர்மானம் ஜெயிக்குதா தோக்குதா அதை பார்க்கணும்ல அதுதான் அல்டிமேட் ஸ்டேஜ் நான் முதல்லே சொல்லிட்டேன் ஆளும் தரப்புக்கு தான் நாடாளுமன்றத்தில் மெஜாரிட்டியே இருக்குது ஸோ எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் இவங்க மனசு வச்சாதான் அந்த தீர்மானம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் இந்த வாக்கெடுப்பை வேறு எதிர்கட்சிகள் புறக்கணிச்சிட்டாங்களா அவ்வளோதான் குரல் வாக்கெடுப்பு மூலமாக மக்களவையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை தழுவுச்சு ஸ்ரீ கௌரவ் கோகோய்ஜி கௌரவ் கோகோய்ஜி கி விரோத் மே நா கே மேரே விசார் மே நிர்ணய நா வாலோ கே பக்ஷமா நா வாலோ கே பக்ஷமா பிரஸ்தாவ் அஸ்வீகிருத் ஹுவா இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது நாட்டு மக்கள் நீங்கள் தான் நடந்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டேன் இனிமேல் என்ன நடக்கணும்
அரசியல் மாற்றம் நிகழணுமா, இல்ல இப்ப இருக்க அரசோட ஆட்சியே தொடரணுமா, அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். தேர்தல் காலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்திய அரசியல் காலத்துல சூடுபிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க மக்களே. அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.